சித்துவில்லி சித்தம்னு சொல்லி ஒரு தலைப்புல அகில இலங்க ரீதியாக வந்துட்டு ஒரு போட்டி ஒன்றின ஏற்பாடு செய்திருக்கிறது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைங்கிறத வந்துடுச்சு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களோ என்னோட தெரியல. இதற்கான முடிவு திகதியும் வந்துடுச்சு இந்த மாதம் 10ஆம் திகதியோட நிறைவடைய இருப்பதனால யாருக்கெல்லாம் வந்துடுச்சு, உங்களுடைய பிள்ளைகளுக்காக இருக்கலாம் அல்லது உங்களுடைய ஆசிரியர்களாக இருக்கலாம், நீங்கள் வந்துடுச்சு கல்வி கற்றவர்களாக இருக்கலாம், இது வந்துட்டு ஒரு திறந்த ஒரு போட்டி ஒன்றுதான் நம்ம இதில் கூறலாம். அதாவது குறிப்பிட்ட ஒரு வகை என்று சொல்லாமலுக்கு எல்லோருக்கும் பொதுவாக இதை என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் அறிவிப்பு செய்திருக்கிறாங்க. இதை பற்றின முழு விவரத்தையும் நம்ம பின்னால வார சுற்றறிக்கையினை பார்ப்பதனூடாக தெளிவடைந்து கொள்ளலாம். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வகை, அவர்கள் என்னென்ன தலைப்புகள், அவர்களுக்கான ஆக்கங்களை வரைய வேண்டும் என்று சொல்லி அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதோடு சேர்த்து அவர்களுக்கான போட்டிக்கான அவர்கள் தெரிவு செய்யப்பட்டாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கான பதக்கங்கள், அதே மாதிரி அவர்களுக்கான சான்றிதழ்கள் என்று சொல்லி ஏராளமான இதுகளுக்கு வந்துடுச்சு அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறதுங்கிறதையும் அந்த சுற்றறிக்கையில் கூறியிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த சுற்றறிக்கையிலையும் அதற்கான விண்ணப்ப படிவங்களும் அதனை எவ்வாறு பூர்ணப்படுத்தணும், எங்கே நீங்கள் அனுப்பி வைக்க முடியுங்கிறத தகவலை அதில் முழுமையாக போட்டிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோவில் பின்னால் நம்ம அதை பற்றின தெளிவாக கொடுத்துருக்கிறோம். ஹாய் எவ்ரிவான், ஐ ஆம் அரிஷாத். தெரியாததை தெரிந்து கொள்வோம் பாருங்கள். யாரெல்லாம் இதுவரைக்கும் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கீங்களோ மறக்காமல் உங்களுடைய சப்ஸ்கிரைபை செய்து கொள்ளுங்கள். சித்துவிலி சித்தம்னு சொல்லி ஒரு போட்டியை ஒன்றினை ஆரம்பிச்சு இருக்கிறாங்க. இதற்கான முடிவு திகதியும் வந்துடுச்சு இந்த மாதம் 10ஆம் திகதியோட நிறைவடைய இருப்பதால் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய நீங்கள் ஒரு ஆசிரியர்களாக இருக்கட்டும், அதாவது ஏதாவது எங்கே ஒரு நீங்கள் ஒரு வேலை புரிகின்றவர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு தான் நீங்களும் இதற்கான ஆக்கங்களை நீங்கள் அனுப்பி வைக்க முடியும். நீங்களும் உங்களுடைய திறமைகளை இதில் வெளிக்காட்டக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமலுக்கு உங்களுக்கான பணப்பரிசல்களையும் அதற்கான உங்களுக்கான தங்க பதக்கங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான போட்டிகளில் உங்களுடைய ஆக்கங்களை நீங்கள் கொடுப்பீர்களேயானால் இது வந்துடுச்சு உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்குங்கிறதையும் நம்ம உங்களுக்காக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். ஒவ்வொரு வந்துடுச்சு இந்த இதை வந்துடுச்சு இரண்டு பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது பாடசாலை மாணவர்கள், அதாவது அரச பாடசாலைன்னு சொல்லி மட்டுமில்லாமலுக்கு தனியார் பாடசாலையில் கல்வி பயின்றாலும் சரி அல்லது அவர்கள் வேறு எந்த பிரிவினாக்களில் அவர்கள் கல்வி பயின்றாலும் சரி அனைத்து பாடசாலையிலேயும் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கான ஒரு போட்டி என்று தான் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆகவே உங்களுடைய பிள்ளைகள் திறமையானவர்களாக இருந்தால் அல்லது நீங்கள் திறமையான ஆசிரியர்களாக இருந்தால் அல்லது நீங்கள் திறமையான இளைஞராக இருப்பீர்களேயானால் உங்களுடைய ஆக்கங்களையும் அதாவது உங்களுக்கான சித்திரங்களையோ அல்லது உங்களுக்கான கார்ட்டூன்களையோ அல்லது சுரட்டிகளையோ நீங்களும் அனுப்பி உங்களுக்கான சான்றிதழ்களையும் உங்களுக்கான பணப்பரிசுகளையும் உங்களுக்கான பதக்கங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி கூறிக்கொண்டு வாங்க இதற்கான சுற்றறிக்கை என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாம். சித்துவேலி சித்தம் சோரொட்டி மற்றும் சோரொட்டி மற்றும் கார்ட்டூன் போட்டிகள் 2024. இதில் வந்துடுச்சு பாருங்கள் ரெண்டு வகையாக இதை பிரிச்சிருக்கிறாங்க. பாடசாலை பிரிவு, அதில் வந்துடுச்சு அரச பாடசாலைகள், தனியார் பாடசாலைகள் மற்றும் சர்வதேச பாடசாலைகள் பிரிவினாக்கள்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இவங்க வந்துடுச்சு இதுக்குள்ளே இருக்கிற வகைகளையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது அவங்க கல்வி கற்கின்ற தரங்கள் அடிப்படையிலையும் வகைப்படுத்திருக்கிறாங்க. அதில் தரம் 1 படிக்கிற மாணவர்கள் வந்துடுச்சு இந்த வகைக்குள்ளே இருக்கிறவங்க வந்துடுச்சு சித்திரம் மாத்திரம்தான் அனுப்பி வைக்க முடியும். அதிலையும் வந்துச்சு கருப்பொருள் வந்துட்டு என்னென்னு சொன்னால் நானும் எனது குடும்பமும் என்கிற தலைப்பில் தான் தரம் 1 கல்வி கற்கின்ற மாணவர்கள் எழுதி கொள்ள வேண்டும், அவர்களுக்கான சித்திரத்தை வரைஞ்சு கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாருங்கள் இங்கே பக்கம் தலைப்புகள் பேர்லையும் வச்சு நானும் எனது குடும்பமும் எனது நண்பர்கள் எனது பாடசாலை இந்த தலைப்புகள் போட்டிருக்கிறாங்க. அதில் வந்துடுச்சு அவங்களோட கருப்பொருள் நானும் எனது கூட சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி வகைன்னு சொல்லி போட்டுட்டு ரெண்டாவது வகையில் தரம் 2 தொடக்கம் 3 இலக்க கல்வி கற்கிற மாணவர்கள் இந்த வகைக்குள்ள சித்திரம் மாத்திரம்தான் இவங்களும் அனுப்ப வைக்க முடியும். அதே மாதிரி கருப்பொருள் போட்டிருக்கிறாங்க என்னுடைய சுற்றுச்சூழல்னு சொல்லி தலைப்புகளை பாருங்கள் நான் சுற்றுச்சூழலை நேசிக்கிறேன், எங்களது கிராமம் அல்லது நகரத்தை நான் பார்க்கும் விதம், எங்களது நாட்டில் நாங்கள் திறமையானவர்கள். இந்த 3 தலைப்புகளையும் அவர்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம்னு சொன்னால் அவங்களுடைய சித்திரத்தை வரைஞ்சு கொள்ள முடியும். அதே மாதிரி வகை 3 சொல்லி போட்டுட்டு தரம் 4 தொடக்கம் 5 கல்வி கற்கின்ற மாணவர்கள் இந்த வகைக்குள் சித்திரம் மாத்திரம் அனுப்ப முடியும். இவங்களும் வந்துடுச்சு என்ன செஞ்சுக்கணும்னா சித்திரம்தான் கீரணும். அதே மாதிரி கருப்பொருள் சிறுவர்
நாங்களும் எங்களது மகிழ்ச்சியும் இந்த கருப்பொருளில் இவங்களுக்கான ஓவியத்தை வரைஞ்சு கொள்ள வேண்டும். அதில் தலைப்பு வந்துருச்சு மூணு போட்டிக்கிறாங்க. சிறுவர் நாங்களும் எங்களது மகிழ்ச்சியும், எங்களுக்கு தண்டனை பிடிக்காது, எங்களது நண்பர்களுக்கு உதவுவோம், மகிழ்ச்சியாக இருப்போம். இந்த மூணு தலைப்புக்குள்ளேயும் அவங்க அவர்களுடைய சித்திரங்களை வரைந்து கொள்ள முடியும். அதே மாதிரி வகை நாளில் தரம் 6.8 கல்வி கற்கின்ற மாணவர்கள் வந்துடுச்சு. இந்த வகைக்குள்ள இவங்க சித்திரம் சேர்த்து அத்தோடு அவங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் சுவரொட்டியும் அனுப்பி வைக்க முடியும். கருப்பொருள் வந்துட்டு இணையமும் நாங்களும் இந்த தலைப்பில் அவங்க என்ன செய்யணும் சொன்னால் அவங்களுடைய சித்திரத்தையும் அல்லது சுவரொட்டியை வந்துடுச்சு அனுப்பி வைக்க முடியும். தலைப்புகளும் வந்துடுச்சு இணையத்தினை நன்மைக்காக பயன்படுத்துவோம், இணையத்தின் நம்மீதான தாக்கம், இணையமும் உலகமும் என்கிற தலைப்பில் அவங்க என்ன செஞ்சு கொள்ளலாம்னு சொன்னால் அவங்களுடைய சித்திரத்தையும் சுவரொட்டியையும் வரைந்து கொள்ள முடியும். அதே மாதிரி வகை 5 தரம் 9.11 கல்வி வைக்கின்ற மாணவர்கள் இந்த வகைக்குள் சித்திரம் மற்றும் சுவரொட்டி மாத்திரம் அனுப்ப முடியும். கருப்பொருள் வந்துருச்சு சிறுவர் உரிமைகள் மற்றும் கடமைகள்ங்கிற கருப்பொருளை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். இவங்க வந்துருச்சு தலைப்புகளும் 3 பிரசுரம் செஞ்சிருக்கிறாங்க. கடமைகளை நிறைவேற்றுவோம், நல்ல பிள்ளைகளாக இருப்போம். அடுத்தது பார்க்க போகணும்னு சொன்னால் எனது பார்வையில் சிறுவர் உரிமைகள், சிறுவர் உரிமைகள் சாசனத்தில் இருந்து ஒரு உரிமையை தேர்ந்தெடுத்து ஆக்கத்தினை உருவாக்குவோம். அதே மாதிரி ஒரு நல்ல குழந்தை உலகை உருவாக்குகிறது. இந்த 3 தலைப்புக்குள்ளேயும் அவங்களும் என்ன செஞ்சு கொள்ளலாம்னு சொன்னால் அவங்களுடைய சித்திரங்களையும் சுவரொட்டிகளையும் வரைந்து அவர்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். அதே மாதிரி வகை 6 இருக்கிறவங்க தரம் 12.13 கல்வி வைக்கின்ற மாணவர்கள் இந்த வகைக்குள் சித்திரம் மற்றும் சுவரொட்டி மாத்திரம் அனுப்ப பட முடியும். கருப்பொருள் சிறுவர் முறைகேடு மற்றும் சிறுவர் துஷ்பிரயோகம். அதே மாதிரி அவர்களுக்கான தலைப்புகளும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வகை வளர்ச்சி 7 இருக்கிறவங்க இந்த வகையானது விசேட தேவையுடைய மாணவர்கள் தொடர்பாக மட்டும் உள்ளது. 18 குறைந்த விசேட தேவையுடைய மாணவர்கள் அவர்களுக்கான வகை வந்துச்சு இந்த கருப்பொருள் என்னென்னு சொன்னால் அவங்க சித்திரம் தான் அனுப்பி வைக்க முடியும். அவங்களுக்கான கருப்பொருள் நாங்கள் திறமையானவர்கள் எங்களால் முடியுங்கிற கருப்பொருளில் அவங்க அவங்களுடைய சித்திரங்களை வரைந்து அனுப்பி வைக்க முடியும். தலைப்பு மந்திரிச்சு போட்டிருக்கிறாங்க நானும் எனது குடும்பமும், எனது நண்பர்கள் எனக்கு பலம், நாங்கள் பல்வேறு விதமானவர்கள் எங்களால் முடியும் என்கிற தலைப்பில் அவங்க அவங்களுடைய ஓவியங்களை வரைஞ்சு கொள்ள முடியும். அதே மாதிரி திறந்த பிரிவுன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. மேலே பார்த்தது நம்ம பாடசாலை பிரிவு, இது திறந்த பிரிவுன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இது வந்துச்சு 8 வகையினர். ஆசிரியர்கள் அதாவது அரச பாடசாலைகள், தனியார் பாடசாலைகள், சர்வதேச பாடசாலைகள், முன்பள்ளிகள், மறைக்கல்வி பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்கள் இதில் வந்துச்சு கல்வி கற்று கொடுத்து கொண்டிருக்கிற ஆசிரியர்கள் வந்துச்சு இந்த தலைப்பில் அவங்களுக்கான இதுகளை ஆக்கங்களை சமர்ப்பிக்க முடியும். இந்த வகைக்குள் சித்திரம் சுவரொற்றி மற்றும் கார்ட்டூன் போன்ற 3 பகுதிகளிலும் ஆக்கங்கள் அனுப்ப முடியும்ங்கிறத போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி கருப்பொருள் சிறுவர் பாதுகாப்பில் ஆசிரியர்களின் வகை பங்குங்கிறதையும் அதே மாதிரி அவர்களுக்கான தலைப்புகளையும் அதில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க வகை 9 பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவன மாணவர்களும் அவர்களுக்கான சித்திரம் சுவரொட்டி அதோட சேர்த்து கார்ட்டூனையும் அவங்க அனுப்பி அவர்களை பாதுகாப்பதில் இளைஞர்களாகிய எமது வகை பங்குன்னு சொல்லி போட்டிக்கிறாங்க. அதே மாதிரி அவர்களுக்கான தலைப்பு மந்திரிச்சு 5 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இதற்கூடாக அவர்களுக்கான ஆக்கங்களை அனுப்பி வைக்க முடியும். வகை 10 இருக்கிறவங்க பாருங்க தொழிற்கல்வி மற்றும் வேறு சம்பந்தப்பட்ட பிரிவினாயில் இருக்கிறவங்க வந்து இந்த வகைக்குள்ள இருக்கிறவங்க சித்திரம் சுவரொட்டி கார்ட்டூன் போன்ற 3 பகுதிகளிலும் ஆக்கங்களை அனுப்ப முடியும். கருப்பொருள் வந்துருச்சு சிறுவர்களை பாதுகாப்பதில் சமூகத்தின் பொறுப்புகள் இதில் வந்துருச்சு கருப்பொருளில் அவங்க அவங்களுடைய சித்திரத்தையும் சுவரொட்டியும் அல்லது கார்ட்டூனையும் அனுப்ப முடியும். தலைப்புகளும் அதுக்கான தலைப்புகளையும் இடப்பட்டிருக்கிறது. அதோட சேர்த்து பாருங்க ஒரு விவரமும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்னு சொன்னால் தரம் 1 முதல் 5 உள்ள பாடசாலை சிறுவர்கள் தொடர்பாக சித்திர பிரிவில் மாத்திரம் ஆக்கங்களை முன்வைக்க முடியும். அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தரம் 1-5 கல்விக்கின்றவர்கள் சித்திரத்தை மட்டும்தான் வரைஞ்சு கொள்ள முடியும். அதே மாதிரி 6 முதல் 13 உள்ள பாடசாலை மாணவர்கள் தொடர்பாக சித்திரம் மற்றும் சுவரொட்டிகள் போன்ற பிரிவுகளில் அவங்க என்ன செஞ்சுக்கொள்ள அவங்களுடைய ஆக்கங்களை அனுப்பி வைக்க முடியும். விசேட தேவையுடைய சிறுவர்கள் தொடர்பாக உள்ள வகைக்குள்ள வகை 7 நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டியிருந்தது போல தொடர்புபட்ட சித்திர ஆக்கங்களை மாத்திரம் என்ன செஞ்சுக்கொள்ள அவங்க அனுப்பி வைக்க கூடியதாக இருக்கும். அதாவது அவங்க சித்திரத்தை மட்டும்தான் அனுப்பணும், சுவரொட்டிகளையோ அதாவது கார்ட்டூன்களையோ அனுப்ப கூடாதுங்கிறது அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க. திறந்த பிரிவுகளில் உள்ள அனைத்து தொடர்பாகவும் வந்துச்சு சித்திரம் சுவரொட்டி மற்றும் கார்ட்டூன் போன்ற பிரிவுகளில் ஆக்கங்களை அனுப்ப முடியும். இந்த ஆக்கங்களை வர்ண ஊடகங்களினை பயன்படுத்தி முன்வைக்க முடியும். பாஸ்டல் நீர் வண்ணம்
முதலியன என்று சொல்லி அடைப்பு குறிக்கிற போட்டிக்கிறாங்க. தாளின் அளவு பிரமாணம் A4 ஆகும். ஆக்கங்கள் பெற்றுக்கொள்ளப்படும் இறுதி திகதி என்ன செஞ்சுக்கிறாங்க சொன்னால் 2024 4ஆம் மாதம் 10ஆம் திகதியோட இதுக்கான முடிவு திகதியை அறிவிச்சிருக்கிறாங்க. அதோட சேர்த்து இது எப்படி நீங்கள் அனுப்பணும்னு சொன்னால் ஆக்கத்தினை பதிவு தபால் அனுப்புதல் அல்லது தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கொண்டு சென்று கையளிக்க முடியும். அதற்கு மேலதிகமாக மாவட்ட செயலகங்களில் உள்ள மாவட்ட சிறுவர் பாதுகாப்பு அதிகாரிகளிடையும் நீங்கள் இதை ஒப்படைக்கலாம். மாவட்ட உளவியல் சமூக அதிகாரி அல்லது பிரதேச செயலகங்களில் உள்ள பிரதேச சிறுவர் பாதுகாப்பு அதிகாரியிடமும் உங்களுடைய ஆக்கங்களை கையளிக்க முடியும்னு சொல்லி இதில் போட்டிருக்கிறாங்க. ஆக்கத்தினை கொண்டிருக்கும் கடிதங்களின் இடது மேல் மூலையில் வந்துச்சு. நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட போட்டியின் பேர் எழுதணும் அல்லது போட்டியின் பிரிவு மற்றும் அல்லது அதோட சேர்த்து போட்டியின் வகை தொடர்பாகவும் குறிப்பிடணும். அதாவது நம்ம ஏற்கனவே சுட்டிக்காட்டிருந்த வகைகளுக்குள்ள இது எந்தெந்த வகைக்குள்ள அடங்குமோ உங்களோட ஆக்கங்கள் அதை நீங்கள் சுட்டிக்காட்டணும்னு சொல்லி கூறியிருக்கிறாங்க. ஒரு போட்டியாளர் ஒரு பிரிவில் இருந்து ஒரு ஆக்கத்தினை மாத்திரம் முன்வைக்க கூடியதாகும். அதாவது ஒரு போட்டியாளர் ஒரு இதைத்தான் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் வரைஞ்சு கொள்ளணும். ஏதாவது ஒன்றில் நீங்கள் ஒன்றை செஞ்சு கொள்ளணும். நிறைய இதுகளை வந்துடுச்சு நீங்கள் அனுப்பி வைக்கக்கூடாது. ஆக்கங்களை அனுப்பும்போது இதற்கு முன்னர் வேறு யாரினாலும் வரையறாவது வரையப்பட்ட ஆக்கங்களையோ பிரதி எடுத்து அனுப்பவோ அல்லது வேறு யாராலும் வரையப்பட்டோ அனுப்பக்கூடாது. போட்டி தொடர்பாக நடுவர் சபையினால் எடுக்கப்படும் தீர்மானமே இறுதியானது. பொருத்தமான நிபந்தனைகளை பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பதாரிகள் போட்டியில் இருந்து விலக்கப்படுவர். அகில இலங்கை மட்டத்தில் வெற்றி பெறுவோருக்கு என்ன கொடுக்கப்படும் சொன்னால் முதலாம் இடத்திலேயும் 2 மற்றும் 3ஆம் இடங்கள்னு சொல்லி பிரித்து இருக்கிறாங்க அகில இலங்கை ரீதியாக. அதில் கேடயம் பதக்கம் பரிசு மற்றும் சான்றிதழ்களும் 2 மற்றும் 3 இடங்களில் வரவங்க பதக்கமும் பரிசு மற்றும் சான்றிதழ்களும் வழங்கப்படும். மாவட்ட மட்டத்தில் வெற்றி பெறுவர்களுக்கு வந்துச்சு 1ஆம் மட்டத்தில் இருக்கிற பதக்கமும் பரிசும் மற்றும் சான்றிதழ்களும் 2ஆம் மற்றும் 3ஆம் இடங்களில் வரவங்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களும் வழங்கப்படும்னு சொல்லி கூறியிருக்கிறாங்க. போட்டி இந்த போட்டிக்கு முன்வைக்கப்படும் ஆக்கங்களில் வெற்றியடையும் ஆக்கங்கள் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினூடாக முன்வைக்கப்பட்டு முத்திரையிடப்பட்டு வெளியீடு செய்வது தொடர்பாக பாவனை செய்வதற்கு குறித்த வெற்றி பெற்ற பெயர் பட்டியலினை தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் உத்தியோக அதாவது நீங்கள் இதில் தெரிவு செய்யப்பட்டீங்கன்னு சொன்னால் அதை உங்களுக்கு அவங்களுடைய வலைத்தளங்கள்லேயே இதை பிரசுரம் செய்வோம்னு சொல்லியும் கூறியிருக்கிறாங்க. போட்டி தொடர்பாக உங்களுக்கு மேலே தகவல்கள் தேவைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னு சொன்னால் காலையில் வார நாட்களில் வந்துச்சு காலையில் 9 மணி தொடக்கம் பிற்பகல் 4 மணி வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நினைக்கிற தொலைபேசி அழைப்பினூடாக உங்களுடைய அழைப்புகளை மேற்கொண்டு இது பற்றி மேலதிக விவரங்களை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதோட சேர்த்து பாருங்கள் இதில் உங்களுக்கான விண்ணப்ப படிவம் ஒன்று ஒன்று வச்சிருக்கிறாங்க. அகில இலங்கை சித்திரம் போஸ்டர் மற்றும் கார்ட்டூன் போட்டு 2024 விண்ணப்ப படிவம் இதனை நீங்கள் பூர்ணப்படுத்தணும். உங்களுடைய ஆக்கங்களை உங்களோட ஓவியங்களையும் இதிலோட நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் இதற்கான அப்ளிகேஷனையும் பூர்ணப்படுத்தி தான் உங்களுடைய ஆக்கங்களை கொடுக்க முடியும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதேனும் தகவல் தேவைன்னு சொன்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க அல்லது வாட்ஸ்அப்பில் நூலாக தொடர்பு கொண்டு உங்களுடைய மேலதிக தகவல்களை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அல்லது உங்களுக்கு இது பற்றின மேலதிக தகவல் தேவைன்னு சொன்னாலும் சுற்றறிக்கையில் குறிப்பிட்டப்பட்டிருக்கிற மாதிரி நீங்கள் அவர்களிடம் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஆக்கங்களையும் அல்லது உங்களுக்கான மேலதிக தகவல்களையும் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதற்கான விண்ணப்பங்கள் சுற்றறிக்கையும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கிறோம் அல்லது கமெண்ட்ஸில் வச்சிருக்கிறோம். நீங்களும் டவுன்லோட் செய்து உங்களுக்கான மேலதிக தகவலை நீங்கள் அதனை வாசிப்பதனூடாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அல்லது கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் திறமையானவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்.